हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பதினேழு 9 2020 பேர். இந்த அதிமாசத்தில் சத்காரியங்கள், சத்சங்கங்கள், பகவானுடைய குணங்களை எல்லாம், சரித்திரங்களை எல்லாம், புராணங்களை எல்லாம் சிரவணம் செய்தல் மிக சிரேயசை கொடுக்கும் என்று ஸ்ரீ காஞ்சி ஆச்சாரியால் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சிவரகசியம் என்ற ஒரு உத்தமமான இதிகாச கிரந்தம், அதை பற்றி நாம் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். அந்த சிவரகசியத்தினுடைய 5வது அம்சம் பர்கம் என்று பெயர். அதில் 40 அத்தியாயங்கள் இருக்கின்றன. இந்த 40 அத்தியாயங்களில் முழுக்க முழுக்க துவாதச லிங்க ஸ்தோத்திரங்கள், துவாதச லிங்கங்களை பற்றி, 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தையே நாம் இப்பொழுது தியான ஸ்லோகமாக என்று சொல்கிறோம். சௌராஷ்டிரே சோமநாதம் ச ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜயின்யாம் மகாகாலம் ஓம்காரே ஸ்வமலேஸ்வரம் பரல்யாம் வைத்தியநாதம் ச ढाकिन्यां भीमशंकरं सेतुबंधे तु रामेशं नागेशं दारुकावने वाराणस्यां तु विश्वेशं त्रयंबकं गौतमीतटे हिमालये तु केदारं घुष्मेशं च शिवालये एतानि ज्योतिर्लिंगानि सायं प्रातः पठेन्नरः சப்தஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி என்று இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தினுடைய 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி சுருக்கமான ஸ்லோகம். அடுத்தது ஸ்ரீ பகவத்பாதாச்சாரியால், ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் துவாதச லிங்க ஸ்தோத்திரம் என்று செய்திருக்கிறார்கள். அவைகளையும் நாம் சிரவணம் செய்வோம். சௌராஷ்டிரே சௌராஷ்டிரதேசே வசுதாவகாசே ஜோதிர்மயம் சந்திரகலாவதம் சம் பக்தி பிரதானாய கிருபாவதாரம் தம் சோமநாதம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீசைலசிருங்கே விவித பிரசங்கே சேஷாத்ரிசிருங்கேபி சதா வசந்தம் தமர்ஜுனம் மல்லிகபூர்வமேனம் நமாமி சம்சார சமுத்திர சேதும் அவந்திகாயாம் விகிதாவதாரம் முக்தி பிரதானாய ச சஜ்ஜனானாம் அகால மிருத்யோகோ பரிரக்ஷணார்த்தம் வந்தே மகாகாலமகம் சுரேஷம் காவேரிகா நர்மதயோ பவித்ரே சமாகமே சஜ்ஜனதாரணாய சதைவ மாந்தாத்ரிபுரே வசந்தம் ஓம்காரமீஷம் சிவமேகமீடே பூர்வோத்தரே பாரலிகாபிதானே சதாசிவம் தம் கிரிஜாசமேதம் சுராசுராராதிதபாதபத்மம் ஸ்ரீவைத்யநாதம் சததம் ஸ்மராமி ஆமர்தசம்யே நகரே சரம்யே விபூஷிதாங்கம் விவிதைஷ போகைஹ சத்பக்தி முக்தி பிரதமேஷம் பிரதமேஷமேகம் சத்பக்தி முக்தி பிரதமேஷமேகம் ஸ்ரீநாகநாதம் சரணம் பிரபத்யே. சானந்தம் ஆனந்தவனே வசந்தம் ஆனந்தகந்தம் கதபாபபிருந்தம் வாராணசிநாதமநாதநாதம் ஸ்ரீவிஸ்வநாதம் சரணம் ப்ரபத்யே. யோ டாக்கினி ஷாக்கினிகா சமாஜே நிஷேவ்யமானஹ பிஷிதாசனைஷ்ச சதைவ பீமாதிபத பிரசித்தம் தம் சங்கரம்
பக்தஹிதம் நமாமி ஸ்ரீ தாமிரபரணி ஜலராசி யோகே நிபத்யசேதம் நிஷிபில்வபத்ரை ஸ்ரீ ராமச்சந்திரேன சமர்ச்சிதம் தம் ராமேஸ்வராக்யம் சததம் நமாமி சிம்ஹாத்ரி பார்ஷ்வே பிதடே ரமந்தம் கோதாவரி தீர பவித்ர தேசே யத்தர்ஷனாத் பாதகஜாத நாசஹ ப்ரஜாயதே த்ரயம்பகமீஷமீடே ஹிமாத்ரி பார்ஷ்வே பிதடே ரமந்தம் சம்பூஜ்யமானம் சததம் முனீந்திரை சுராசுரைர் யக்ஷமஹோரகாத்யை கேதாரசம்யம் சிவமீஷமீடே ஏலாபுரி ரம்ய சிவாலயேஸ்மின் சமல்லசந்தம் த்ரிஜகத்வரேண்யம் வந்தே மகோதாரதரஸ்வபாவம் சதாசிவம் தம் திஷனேஸ்வராக்யம் ஏதானி லிங்கானி சதைவ மர்த்யாஹ ப்ராத படந்தோ அமலமானசாஶ்ச தே புத்ர பௌத்ரைஶ்ச தனைருதாரைஹி சத்கீர்த்தி பாஜகா சுகினோ பவந்தி. இந்த 12 ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தினுடைய வர்ணனைகளை, அதனுடைய க்ஷேத்திர மகிமைகள், அங்கிருந்து சிவபக்தனுடைய பெருமைகள், இவைகளையெல்லாம் இந்த 40 அத்தியாயங்களில் பர்கா என்று சொல்லக்கூடிய 5வது அம்சம் விஸ்தாரமாக சொல்கிறது. அதில் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களுடைய பெருமைகளையும் நாம் பார்த்துன்னு வருவோம். முதல்ல ஓம்கார க்ஷேத்திரம், நர்மதையினுடைய பெருமையும் பானலிங்கத்தினுடைய பெருமையும் அதை சொல்கிறார். நர்மதை நதிக்கரையில் உள்ளது ஓம்காரேஸ்வர். ஓம்கார குண்டம் அப்படின்னு ஒரு பெரிய தீர்த்த குண்டமே அங்கே இருக்குது. இந்த சிவரகசியத்தில் ஒரு அபூர்வமான விஷயத்தை சொல்கிறார். நர்மதை கங்கையை காட்டிலும் சிறந்த நதின்னு சொல்கிறார். நர்மதைக்கு ஒரு நர்மதை தாய் என்றே சொல்லுவது வழக்கம். நர்மதா பரிக்கிரமமும் மிக வசத்தியாக சொல்லப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சிவ யோகிகள், யோகீஸ்வரர்கள் அந்த நதி நர்மதாவை பிரதட்சிணம் செய்கிறார்களாம். அந்த நர்மதையினுடைய வலது பக்கம் ஓம்காரேஸ்வரர், இடது பக்கம் அமரேஸ்வரர். அமலேஸ்வரர் சொல்வா, அமரேஸ்வரர்னு சொல்வான். அந்த ஓம்கார குண்டம்னு சொன்னமே அது ஆழ்ந்த பள்ளத்தில் இருக்குது. சுற்றி காற்று தண்ணீர் முக தண்ணீர் கூட புக முடியாத ஒரு கூடு மாதிரி இருக்குது. அந்த சூன்யத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து ஒரு நாதம் கிளம்புறது. அந்த நாதம் தான் ஓம்கார நாதம். அதனால்தான் அங்கே சுவாமிக்கு பேரே ஓம்காரேஸ்வரர்னே பேர். அந்த நாகத்தின் அழுத்தம் என்னாச்சு, அங்கே ஜலம் வருதா, அதில் அதனுடைய வேகம் தாங்காமல் அங்கே உள்ள பாறைகள்லாம் சிதில் சிதிலாக உடையிறதான். அந்த உடைசல்களில் வேகமாக நதி ஜலம் புகுந்து புகுந்து உரசி உரசி அங்குள்ள பாறைகள்லாம் வழவழன்னு உருண்டையாகவும் முட்டை வடிவத்திலும் பிறருது. அவை ஒவ்வொன்றுமே லிங்கங்கள். எங்கும் நிறைபெறும் பொருளான பரமேஸ்வரன் இவைகளின் மேலும் கருணையோடு ஒளி பிரகாசிக்கிறான், ஒளியோடு பிரகாசிக்கிறான். மற்ற மூர்த்திகளாக இருந்தால் ஆவாகனம், ஆசனம் முதலிய ஷோடசோபசார பூஜைகள்லாம் பண்ணணும். ஆனால் இந்த நர்மதையில் கிடைக்கக்கூடிய இந்த லிங்கங்களை எடுத்து அப்படியே பூஜை பண்ணலாம். எந்த விதமான ஒரு நியமமும் கிடையாது. இந்த லிங்கங்களுக்கு பானலிங்கங்கள்னு பேர். ஏன் காரணம்னா, மகாபலி சக்கரத்தியோட மகாபலி சக்கரவர்த்தியோடைய பிள்ளையான பானாசுரன் தன்னோட 1000 கரங்கள்னால இங்கே சிவலிங்க பூஜை பண்ணினான். அதனால் அங்கே கூடிய லிங்கங்கள் எல்லாத்துக்கும் பானலிங்கங்கள்னே பேர். கோவிலில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய லிங்கங்கள்லாம் பெரிய பானலிங்கமாக இருக்கும். ஒவ்வொரு கிரகத்திலையும் சிவ பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. அங்கெல்லாம் கட்டை விரல் பிரமாணம் இல்லை, சின்ன சின்ன பானலிங்கங்களை வச்சு பூஜை பண்ணுவாள். இப்படி பானலிங்கங்கள் ரொம்ப விசேஷம். நர்மதா தீரம் அவ்வளோ பவித்திரமான இடம். அதனால தான் அந்த ஓம்காரேஸ்வரர் அந்த இடத்துல தான் நம்ம பகவத்பாதால் தன்னுடைய குருவான
கோவிந்த பகவத் பாதாவை தரிசனம் செய்து முதன் முதல்ல தன்னுடைய குருவை தரிசனம் செய்து அவரிடமிருந்து பிரம்ம வித்தியை பெற்றதா சரித்திரங்கள்லாம் சொல்கிறது. அடுத்தது ரெண்டாவது கேதாரேஸ்வரர், ஹிமாலயத்தில் இருக்குது இந்த கேதாரேஸ்வரம். இங்கே மௌல்கல்யர் என்ற மகரிஷி எப்போதும் பரமேஸ்வரனை பூஜை பண்ணிகிட்டே இருப்பாராம். கௌரீஸ்வரம்ங்கிற இடம் இருக்காங்க, அந்த இடத்துல லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தட்சனுக்கு பெண்ணாக பிறந்ததுனால தாட்சாயணிங்கிற பேர் தனக்கு பிடிக்கலேங்கிறதுனால அடுத்த ஜென்மாவில் சதீங்கிற தேவியை உமாங்கிற தேவியாக பிறந்து கௌரி குண்ட் கௌரி சிகரம் அந்த இடத்துல வந்து உமாதேவி பரம சோ முழுக்க முழுக்க பரமேஸ்வரனையே தியானித்து தியானித்து தபஸ்திருந்து பரமேஸ்வரனை விவாகம் செய்து கொண்ட சரித்திரங்கள்லாம் அதில் விவரமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட கேதாரேஸ்வரத்தில் நந்திகேஸ்வரன், வடக்கில் ஸ்கந்தேஸ்வரனும் மேற்கு கணநாதேஸ்வரன் மூன்று லிங்கங்கள் இருக்குது. கேதாரேஸ்வரத்துக்கு மேல்மலையில் நந்தீஸ்வரனுங்கிற லிங்கம், வடக்கு பக்கம் ஸ்கந்தேஸ்வரனுங்கிற லிங்கம், மேற்கு பக்கம் கணநாதேஸ்வரருங்கிற லிங்கம். இந்த லிங்கங்கள்லாம் அங்கே கேதாரேஸ்வரத்தில் இருக்குது. கேதார்நாத் என்று சொல்லக்கூடிய கங்கை நதி அங்கே வரத நம்ம பார்க்கலாம். அடுத்தது மூணாவது சோமநாதேஸ்வரர். சோமநாதம்ங்கிறது குஜராத்தில் சௌராஷ்டிர தேசம்னு பேர். சௌராஷ்டிர தேசே வசுதாவகாசன் முதல்ல ஆரம்பிக்கிறதையே சோமநாதரை பற்றி தான் ஆரம்பிக்கிறது. அங்கே சந்திரன் பூஜை பண்ண ஸ்தலம், லிங்கத்தை பரமேஸ்வரனை ஆராதித்த ஸ்தலம், அதனால் அவருக்கு சோமேஸ்வரர் சோமநாதன் என்ற பெயர். சந்திரனுடைய கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தக்ஷ பிரஜாவினுடைய 27 குழந்தைகளையும் பெண்களையும் சந்திரன் மணந்து கொண்டான். ஆனால் ரோகிணிகிட்ட மட்டும் அவனுக்கு தனியாக ஒரு பிரியம் இருந்தது. அதனால் அவனுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா பெண்களிடம் சமமான அன்பு உள்ளவனாக இருக்கணும்னு தக்ஷன் சொல்ல, அதையும் மீறி அவன் ரோகிணியிடமே தன்னுடைய அன்பை காட்ட தக்ஷனுடைய சாபத்துக்கு ஆளாகி பிறகு அத்ரி மகரிஷியை சரணமடைந்து அவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் சோமநாதனை தரிசனம் செய்து ருத்ரபாராயணம் பில்வ பத்திரங்கள்னால பரமேஸ்வரனை அர்ச்சனை செய்து உபாசித்தான். அதனால் சோமேஸ்வரர் என்ற பெயரில் இருக்கார். தக்ஷ சாபத்தினுடைய இழைப்பு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அவன் எப்பொழுதும் எட்டாம் பிறையில் அன்னைக்கு என்னுடைய சிரசில் உன்னை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற பரமேஸ்வரன் அவருக்கு அனுகிரகம் பண்ணி சந்திரமௌலீஸ்வரன் என்ற பெயரோடு பகவான் விளங்குகிறார். சந்திரன் பரமேஸ்வரனுடைய சிரஸ்தில் எட்டாம்பிரை வளர்ந்ததாக அந்த சந்திரன் அங்கே பரமேஸ்வரனுடைய சிரஸில் இருக்கக்கூடிய அனுகிரகத்தை பகவான் கொடுக்கிறார் அவனுக்கு. அப்பேற்பட்ட சந்திரன் உபாசித்த ஸ்தலம் அந்த சோமநாதன்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரா.